ஹாய், இதுதான் வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வந்து பிளெயினாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணாமையும் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் விஷயமே வந்து நீங்கள் பீட்ஸை வந்து க்ராஸ் க்ராஸாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ சொல்கிறது வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச், ஓகேவா? ஸோ எம்போஸ்டு லோட் ஸ்டிச் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபெவிகால் வச்சு அந்த இடத்துல இந்த இதை வந்து நீங்கள் ஒட்டியும் வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த த்ரெட்டை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஒட்டி அப்படின்னா நீங்கள் அதுக்காக வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாகாக வந்து அந்த த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து லோடிங் வந்து பண்ணலாம். லோடிங் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த த்ரெட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகணும். இப்போ உள்ளே வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும் போது இப்போ நம்ம ஜிக்ஸாக் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஜிக்ஸாக் முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா வந்து ரவுண்டை வந்து வரைஞ்சிட்டு அது மேலே அப்படியே த்ரெட்டை வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைச்சு நீங்கள் வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கோங்க. த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நீங்கள் அது மேலே போடும் போது உங்களுக்கு ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு பண்ணுறதை விட இது இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து த்ரெட்டு அந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எம்போஸ்ட் லோட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். லோடிங் வந்து எப்பொழுதுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடாது, க்ராஸ் லைனில் தான், க்ராஸ் க்ராஸாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 or 3 பீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்து கவர் ஆகணும். மேலேயும் கீழேயும், அதாவது அந்த த்ரெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் ஆகணும். அந்த பீட் மட்டும்தான் தெரியணும், அந்த த்ரெட்டு வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நமக்கு த்ரெட்டு சைஸ் வந்து எண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து அடுத்து வந்து ஃபுல்லாக த்ரெட்டு வந்து ஈவனாக தான் இருக்க போகுது. ஸோ கரெக்டாக ஒரு இதுக்கு நான் 4 பீட்ஸ் எடுக்கிறேன்னா தொடர்ந்து எல்லாத்துக்கும் நான் 4 பீட்ஸ் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 4 பீட்ஸ் எடுத்து நான் வந்து க்ராஸ் க்ராஸாக வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக்கு செயின் எடுக்கிறேன், அதில் 4 பீட்ஸ் போடுறேன், லாக் பண்ணுறேன். திருப்பி இதை இந்த கொஞ்சம் கீழே கொண்டு வரேன், கொண்டு வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்பி 4 பீடு, திருப்பி லாக்கு, திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி 4 பீடு. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நான் பண்ணுறதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நல்லா வந்து பொறுமையாக பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வந்து எம்போஸ்டு லீட் இந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் க்ராஸ் க்ராஸாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட் லோடிங் வந்து பண்ணிங்கன்னா அது சாதாரண லோட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பீடுக்கு பதிலாக த்ரெட்டை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க, லாக் பண்ணுங்கள், திருப்பி அந்த லாக் கீழே கொண்டு வாங்க, அங்கேருந்து ஒரு லாக் பண்ணுங்கள், திருப்பி இந்த சைடு கொண்டு போங்க, ஒரு லாக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ எல்லாமே ஈவனாக ஒரே இடத்துல நீங்கள் லாக் பண்ணும்போது உங்களுக்கு எம்போஸ்டு லோடிங் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ராஸாக, நல்லா க்ராஸாக கொண்டு போக உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.